அப்பத்தாசம் மேரி வாசலுக்கு வணக்கம்ப்பா. இன்னைக்கு பிரண்டையை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிரண்டையில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் கையில் வச்சுக்கோங்க பார்த்திங்களா. இதுக்கு பேர் தட்டை பரண்டை, இதில் உருண்டை பரண்டை இருக்குது, சிகப்பு பரண்டை இருக்குது, முப்பரண்டை, களிப்பரண்டை, நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து அசிவசல் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து புழக்கத்தில் இருக்குது இந்த தட்டை பரண்டை கிடைக்குது. ஆனால் எல்லா பரண்டைகளுக்கும் ஒரே விதமான பயன்தான் இருக்குது. இப்போ இந்த பரண்டையை வச்சு நம்ம என்னென்ன எந்தெந்த வியாதிக்கு நம்மளுக்கு இது வந்து சௌரியமாக்குது மாத்திரம் இங்கே பாருங்கள். பிரண்டையில் இந்த பாருங்கள் ஜாயிண்ட் ஜாயிண்டாக இருக்கும். இங்கே ஒரு ஜாயிண்டு, இந்த பாருங்கள் இது ஒரு ஜாயிண்டு, இந்த பாருங்கள் ஜாயிண்ட் ஜாயிண்டாகவே இருக்கும் எல்லா இதுலேயுமே. அப்போ இந்த ஜாயிண்ட் பெயின் உள்ள வலிகளுக்கு, அதாவது இந்த மூட்டு மூட்டுக்கு, இந்த மணிக்கட்டு, இந்த விரல், இந்த மணி, இந்த இடத்துல போனில், அது மாதிரி கழுத்து, இடுப்பு பகுதி, முழங்கால், எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கோ உள்ள அந்த ஜாயிண்ட் இடத்துல உள்ள இருக்க பெயின்களுக்கு பூரா இது சரியான மருத்துவம். இரண்டாவது கேட்டோம்னா, இந்த இதை இந்த அந்த ஜாயிண்ட் பெயினுக்கு மட்டும் இல்லாமல் வயிற்றில் உள்ள வாய்வு தொல்லை, வாய்வு பிடிப்பு, வயிற்று அலைச்சல், வயிற்று வலி எல்லாத்துக்குமே இந்த பரண்டை உபயோகமாகுது. இன்னும் என்னன்னு கேட்டோம்னா, அல்சர், சுகர், ப்ரெஷர் எல்லாத்துக்குமே இந்த இதுவும் இன்னொரு காரணியான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து அதாவது பிரண்டைன்னு சொல்கிறோம் வயல்வெளியில், இது புல் மாதிரி தான், இது இந்த புல்லோட இனம் தான் இது. அதனால் இந்த பிரண்டையை வச்சு நம்ம என்ன செய்யலாம் பார்த்தோம்னா, துவையல் அரைக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம், நம்மளுக்கு தேவையான மாதிரி தேங்காய் போட்டு சட்னி அரைச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இதை வச்சு துவை, அதாவது புளி சேர்த்து காரம் சேர்த்து செஞ்சு துவையல் வைக்கிறது சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சட்னியாக செஞ்சோம்னா இட்லி தோசை எல்லாத்துக்கும் சரியாகும். இத்தனை மருத்துவம் நிறைஞ்ச இந்த குணமான இந்த மூலிகையை வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு துவையலாக செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ இந்த பிரண்டை வந்து அதாவது கிளீன் பண்ணுறது போது இது வந்து அரிப்பு தன்மை உள்ளது. அங்கே வந்து அந்த பிக்கும் போதே ஒரு மாதிரி சாறு மாதிரி வரும். இந்த பார்த்திங்களா, அந்த சாறு இந்த தேய்ச்சோம்னாவே சாறு வரும். இந்த சாறு வந்து சில கையில் பட்டோம்னா சிலருக்கு வந்து அரிப்புத்தன்மை இருக்கும், ரொம்ப நேரம் அப்படியே அரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி இந்த அரிப்புத்தன்மை நம்ம கையில் படாமல் இருக்காண்டி கையில் வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா தடவிக்கணும்ப்பா, ஃபுல்லாக தடவிக்கணும். தடவிக்கிட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணணும். பாருங்கள், நல்லா லேசானதாக இருந்தாருங்க, எளசாக வாங்கிட்டு வந்திருக்கோம், கிடச்சிருக்கு இன்னைக்கு. இதை அப்படி ஒடிச்சு ஒடிச்சு இப்படி குட்டி குட்டியாக ஒடிச்சு சீனி வரங்காய் ஒடிச்ச மாதிரி ஒடிக்கணும். இந்த இந்த இடத்துல இப்படி எடுத்துகிட்டு நார் எடுத்துடணும். பாருங்க, நான் கொஞ்சமாக கையில் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா அப்படியே தடைக்கணும். தடைக்கிட்டு உரிக்க ஆரம்பிக்கணும், சுத்தம் பண்ணிடணும். இவ்வளோதான். இப்போ இனிமேல் வந்து அது பட்டாலுமே, அது நீர் பட்டாலுமே நம்மளுக்கு வந்து அரிக்கவே அரிக்காது. இந்த இலையெல்லாம் எடுத்துடணும், இலை இந்த இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த இதை மட்டும்தான் இப்படி இந்த இலசா இருந்துச்சுன்னா நாரே இல்லாமல் வந்துடும். கொஞ்சம் நார் இருக்க பகுதினா நம்ம இந்த மாதிரி ரெண்டு பக்கம் இப்படி இப்படி இழுத்தோம்னா நார் வந்துடும். இப்போ இதை இதோட சேர்த்துடணும். இப்படி பிரண்டைய பாருங்கள், நார் நீக்கி ஆஞ்சி வச்சுருக்கப்பா, கழுவி கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுங்க. இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு என்னன்னு கேட்டோம்னா, இந்த பாருங்கள் ஒரு கட்டு பரண்டைப்பா, அது எதுவுமே வேஸ்ட் ஆகல, ஃபுல்லாக கிடச்சிருக்கு இன்னைக்கு. பாருங்கள், ஒரு பத்து வரமிளகாய், உங்கள் உறப்புக்கு தக்கன பத்து வரமிளகாய், இந்த புளி நெல்லிக்காய் சைஸ் புளி, மூணு பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இந்த பாருங்கள் தோல் நீக்கி வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் மிளகு, இந்த பாருங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடவே போடுங்க, நல்லா தூக்கு வாசனை நல்லாயிருக்கும். இதுதான் இதுக்கு தேவையான அரைக்கிறது. இதை அரைக்கும் போது கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கணும், கல் உப்பு போட்டுக்கணும். பாருங்கப்பா, புளி, அதாவது இந்த பிரண்டை வந்து அரிப்பு தனம் உள்ளது, அந்த அரிப்பு குணம் உள்ளதுனால தான் இந்த புற அந்த புளியை சேர்க்க வச்சுருக்கோம். முக்கியவாசி வந்து மருந்து பொருளை வந்து நம்ம சேர்த்து அரைக்கும் போது ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மாங்காய் பவுடர்னு முக்கியம் கடைகளில், அதை வாங்கி நம்ம சேர்த்து அரைச்சி அந்த மருந்து புளி தயாரிக்கும் போது இன்னும் அது வந்து பயன் நிறையா இருக்கும். இந்த புளி வந்து பிரண்டிக்கு முக்கியத்துவமாக புளியை தான் சேர்க்கணும், ஏன்னா அந்த அரிப்பு எடுக்க வேண்டியது. அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கப்பா, எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த களி வச்சுருக்க பிரண்டைய எண்ணெய் காஞ்சிச்சு இந்த பிரண்டையில் போட்டுவோம். நல்லா வதக்கிடணும்ப்பா, அந்த பச்சை கரணம் போகிற அளவுக்கு நல்லா கரண்டியை வச்சு கிண்டி கிண்டி வதக்கிடணும். பாருங்கப்பா, நான் போட்டும்போது பச்சை பச்சையாக தெரிஞ்சது, எண்ணெயில் போட்டு வதக்கி நான் எடுக்கும் போது ஆசை எடுக்கும்போது அது நேரத்தை உங்களுக்கு காமிச்சே பாருங்கள். இப்போ ஓரளவு இந்த பாருங்க நேரம் நல்லா மாறிடுச்சு. இந்த பாருங்கள் போட்டது பச்சை இருந்திருக்கும், இப்போ நேரம் மாறிட்டு பாருங்க. அதாவது சில பேர் அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் இந்த மிளகாய் உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வளர்ப்பாங்க, அப்படி வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்க்கும்போது உளுந்தம்பருப்பு மிளகாயில் கருகிடும். முதல்ல இதை வதக்கி எடுத்துட்டு மிச்சம் இடையில இதில் போட்டு வதக்கி எடுத்துடணும். அப்போ தான் மற்ற பொருளெல்லாம் கருகாமல் இருக்கும். கருகிடுச்சுன்னா வாசலையே மாறிடும், கருகல் வாசம் வரும்.
கிட்டத்தட்ட இதே மாதிரி மாறும் நேரம் பூரா. அப்பத்தே அந்த பிரண்டில் இருக்க அரிப்பு நம்மளுக்கு போகும். இது இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கணும், ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். இலை பிரண்டை கண்டு நிறைய ஒன்றும் அரிப்பு இருக்காது, இருந்தாலும் நல்லா வதக்கிடும். பாருங்கப்பா கலர் மாறி அந்த பிரண்டை வந்து சுருக்கி தேவையில் போட்டுருந்தோம், சட்டி நிறைய போட்டுருந்தோம், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துருங்க. எல்லாம் வரது இருப்பா, லாஸ்ட்ல இந்த பெருங்காயத்தை சேர்த்துடணும், அவ்வளவுதான். இறக்கிற வேண்டியதான், இறக்கி ஆற வச்சு அரைச்சிட வேண்டியதான். இப்ப வதக்கி வச்சுக்க பிரண்டையும் இது கூட சேர்த்துருங்கப்பா. நல்லா ஆறினோடனே மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இதில் சிலர் வந்து தேங்காய் போட்டு அரைப்பாங்க, அது உங்களோட விருப்பம், அவங்களுக்கு ஆப்ஷன் பொறுத்து தான். தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதை இப்படி ஆற வச்சு அரைச்ச பிறகு நம்மளுக்கு எந்த சாத்து வேணாலும் சாத்துலேயே போட்டு பண்ணி சாப்பிடலாம், தயிர் சாத்துக்கு வச்சுக்கலாம், சாம்பார் சாத்துக்கு, கறி குழம்பு கூட இதை வச்சு சாப்பிடலாம். இல்லை ஜீரணத்தன்மை உள்ளது தான், அதனால் எல்லா குழம்புக்குமே ஏற்றதை எல்லா மருத்துவ நிறைந்த இந்த பிரண்டையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆரியாச்சுப்பா மிக்சியில் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கூட அதை உப்பு போட்டிருக்கேன், அரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்திரம்னா நான் சேர்த்துப்போம். அரைச்சாச்சுப்பா, கொஞ்சம் பார்க்குறக்கு நார் நாராக தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் சத்து நேரம் ஓட விட்றோம். அதுக்கு தண்ணியை நிறைய ஊற்றிடாதீங்க, நிறைய ஊற்றிட்டிங்கன்னா சட்னி மாதிரி போயிடும். நான் சொன்ன அற்புதமான மூலிகை மருத்துவம் இதை கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், பயனடைங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.